Hi friends, welcome to Teatimetutors. It's me, Delta. Previous video la namba enna paathona contact theory pathi paathom and adoda link description la irukku. If you miss it, please do watch it. And now kinetics of surface reactions pathi paakaporom. First, surface reactions na enna nu paakalam. Surface reactions na enna na appo oru reaction vandu process aagittu irukrappo andha reactions la catalyst vandu namba substrate a eduthirupom. Adala one or more reactants வந்து குறைஞ்சபட்சம் ஒரு டைம் ஆச்சும் அப்சர்ப் ஆகியிருக்கணும். இதுதான் சர்ஃபேஸ் ரியாக்ஷன். அண்ட் இந்த மெக்கானிசம்ஸில் ரியாக்ஷனும் அதோடைய ரேட் ஈக்குவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா. இதோடைய சர்ஃபேஸ் ரியாக்ஷன்ஸுக்கான டைப்ஸ் என்னென்னா யுனிமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ், பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸில் லாங்மூர் ஹின்ஷெல்வுட் மெக்கானிசம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. யுனிமாலிகுலர் ரியாக்ஷனை இன்னொரு டேர்மாக யுனிமாலிகுலர் டீகம்போசிஷனும் சொல்லலாம். யுனிமாலிகுலர்னால் ஒரு மாலிகுல் அண்ட் ப்ளஸ் சர்ஃபேஸ் அட்சார்ப் ஆர் டிசார்ப் ஆகி நமக்கு ஒரு அட்சார்ப்டு மாலிகுல் கிடைக்கும். அந்த அட்சார்ப்டு மாலிகுல் ரேட் கான்ஸ்டண்ட்டாக வச்சு நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஈக்குவேஷனில் ஏ சஃபிக்ஸ் ஜிங்கிறது கேசியஸ் ரியாக்டன்ட் அண்ட் எஸ் இஸ் தி சர்ஃபேஸ். கே ஒன்னுங்கிறது அட்சார்ப்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட், கே மைனஸ்ங்கிறது டிசார்ப்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் கே டூங்கிறது ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட். இதில் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோன்னா, இப்போ ஒரு மாலிகுல் ஏங்கிற ஒரு மாலிகுல் அட்சார்ப் ஆகுது, அப்போது அங்கே நடக்கிற டீகம்போசிஷன் யூனிஃபார்மாக தான் இருக்கும். அண்ட் அட்சார்ப் ஆகி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் சர்ஃபேஸோட ரொம்ப வீக்காக தான் பவுண்ட் ஆகிருக்கும். ஏன்னா சர்ஃபேஸோட ரொம்ப வீக்காக பவுண்ட் ஆகியிருக்கனால அங்கே ஈஸியாக டிசார்பும் ஆகும். ஒவ்வொரு ஸ்டெப்பில் நடக்கிற ரேட்டை நம்ம சர்ஃபேஸ் டீகம்போசிஷன் ஸ்டெப்னு சொல்லலாம். நம்ம எடுத்திருக்க மாலிகுல் ஏங்கிறது ஒரு கேஸ் அண்ட் அங்கே சர்ஃபேஸ்னால அட்சார்ப் ஆகிறதுனால நம்ம இதை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த லாங்மியர் ஐசோதெர்ம் பண்ணி போடலாம். லாங்மியர் ஐசோதெர்ம்ங்கிறது தீட்டா இஸ் ஈக்குவல் டு கேபி டிவைடட் பை 1 பிளஸ் கேபி. ஸோ நம்ம இங்கே மாலிகுல் ஏ எடுத்திருக்கோம். ஸோ தீட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு கேபிஏ பை 1 பிளஸ் கேபிஏ. கேங்கிறது அட்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட், தீட்டா ஏங்கிறது அட்சார்ப்டு மாலிகுல் சர்ஃபேஸில் எவ்வளோ கவர் ஆகியிருக்கு அண்ட் பிஏங்கிறது ரியாக்டன்ட்டோடைய ப்ரெஷர். இதுக்கான ரேட் எப்படி கண்டுபிடிப்போம்னா ரேட் கான்ஸ்டன்ட் கே டூ இன்ட்டு தீட்டா ஏ. தீட்டா ஏக்கான வேல்யூ நமக்கு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே டூ கேபிஏ டிவைடட் பை 1 பிளஸ் கேபிஏ. அண்ட் இந்த ஈக்குவேஷன் ரெண்டு லிமிட்டிங் ரேட் மூலமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர் மீன்ஸ் பவர் டென்ஸ் டு ஜீரோ. அப்போது தீட்டா ஏங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ரேட் அண்ட் ப்ரெஷருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் இதோடய ஈக்குவேஷன் லோ ப்ரெஷராக இருக்கிறனால கே பிஏங்கிறது நெக்லெக்ட் ஆகிடும். ரேட் இஸ் ஈக்குவல் டு கே டூ கேபிஏ டிவைடட் பை 1. அதனால் ஃபைனலாக கே டூ கேபிஏ கிடைக்கும். ஏ மாலிகுல்ஸுக்கான ப்ரெஷர் ப்ரெசண்ட் ஆகிருக்கறனால இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஹை ப்ரெஷர்னால் பவர் டென்ஸ் டு 1. அப்போது தீட்டாங்கிறது அப்ராக்சிமேட்டாக யூனிட்டியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஜீரோத் ஆர்டர், ஏன்னா ஹை ப்ரெஷர்னால 1 வந்து நெக்லெக்ட் ஆகிடும். நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் கே டூ கேபிஏ டிவைடட் பை கேபிஏ, கேபிஏ கேபிஏ கேன்சல், ஸோ கே டூ மட்டும். அங்கே ப்ரெஷர் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இட்ஸ் அ ஜீரோத் ஆர்டர். இதுக்கு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸை ரேட்டாகவும் எக்ஸ் ஆக்சிஸை ப்ரெஷராக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ப்ரெஷர் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ரேட் ஜீரோத் ஆர்டர் போகிறனால இட் டென்ஸ் டு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் டைப் பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸ். பைமாலிகுலருங்கிறது ரெண்டு மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மாலிகுல்ஸை எந்த மெக்கானிசம் மூலமாக அச்சீவ் பண்ணுறோம்னா லாங்மியர் ஹின்ஷெல்வுட் மெக்கானிசம். இந்த லாங்மியர் ஹின்ஷெல்வுட் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மாலிகுல் அது சர்ஃபேஸில் அட்சார்ப் அண்ட் டிசார்ப் ஆகி ஒரு அட்சார்ப் மாலிகுல் கிடைக்கும். அண்ட் செகண்ட் மாலிகுல் அதுவும் சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆகி ஒரு அட்சார்ப்டு மாலிகுல் கிடைக்கும். இந்த ரெண்டு அட்சார்ப்டு மாலிகுலும் ரேட் கான்ஸ்டன்ட்டுங்கிற கேட்டலிஸ்ட் மூலமாக நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. கே ஒன் அண்ட் கே டூங்கிறது அட்சார்ப்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட்,
K-1, K-2 is a desorption rate constant and K3 is a reaction rate constant. Now, this is the rate. How do we determine it? K3 is a rate constant into theta A into theta B. Theta is Kp divided by 1 plus Kp. So, theta A first represent pandrom. Adu eppadi represent pandrona, A and B ingra molecules rendu same ada compete agudhu. Adanalae theta A is equal to K1 Pa divided by 1 plus K1 Pa plus K2 Pb. And theta B ingra da K2 Pb divided by 1 plus K1 Pa plus K2 Pb. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நாம் கண்டுபிடிச்சிருக்க ரேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி அண்ட் எவல்வேட் பண்ணலாம். மேலே K3ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் K1 PA K2 PB மல்டிபிள் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒரே டேர்மாக ரைட் பண்ணிக்கிறோம். அண்ட் கீழே ரெண்டு டேர்மும் சேம், ஸோ இட்ஸ் அ ஹோல் ஸ்கொயர். இந்த ரேட் ஈக்குவேஷனை நிறைய எக்ஸ்பிரஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ரெண்டு மாலிகுலரும் லோ அப்சார்ப்ஷனாக இருக்கிறதுனால K1 PA K2 PB neglect ஆயிடும். இப்போ 1 மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K3 K1 K2 PA PB. அண்ட் இங்கே ரெண்டு ப்ரெஷரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்கிறோம். அண்ட் ஒரு மாலிகுல் வெரி லோ அப்சார்ப்ஷனாக இருக்கும், இன்னொரு மாலிகுல் நார்மல் அப்சார்ப்ஷன் ஃபாலோ பண்ணுறதுனால K1 PA அண்ட் 1 மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். K2 PBங்கிறது லோ அப்சார்ப்ஷனாக இருக்கிறதுனால அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபைனல் ஈக்குவேஷனாக K3 K1 K2 PA PB டிவைடட் பை 1 பிளஸ் K1 PA ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸோடைய ஆர்டர் என்னென்னா, பிஏ பொறுத்து 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், ஏங்கிற மாலிக்குல் லோ கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் K1 PAங்கிறது நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K3 K1 K2 PA PB. இப்போ ஏவை பொறுத்து இதோடைய ஆர்டரை பார்க்குறப்போ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏங்கிற மாலிக்குல் ஹை கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் 1 நெக்லெக்ட் ஆகிடும். அப்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K3 K1 K2 PA PB டிவைடட் பை K1 PA ஹோல் ஸ்கொயர். ஓகே, மேலே K1 PA இருக்குது, கீழே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது ஒரு டேர்ம் கேன்சல் ஆகும், மேலே K1 PA கேன்சல் ஆகும். இதில் ஏவை பொறுத்து நம்ம ஆர்டர் பார்க்குறப்போ டினாமினேட்டரில் தான் ப்ரெஷர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ -1 ஆர்டர். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா, ஒரு மாலிக்குல் ரொம்ப ஹை அப்சார்ப்ஷனாக இருந்ததுன்னா இன்னொன்று நாங்கள் அப்சார்ப் ஆகலை. அப்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா, K1 PA மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 1 அடுத்து K2 PB எல்லாம் நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக K3 K1 PA K2 PB டிவைடட் பை K1 PA ஹோல் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்போ K3 K2 PB டிவைடட் பை K1 PA. இப்போ PA பொறுத்து இதோட ஆர்டர் பார்த்தோம்னா 1, அண்ட் ஏவை பொறுத்து இதோட ஆர்டர் பார்க்குறப்போ -1, பிகாஸ் ஏங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ ரெண்டு மாலிகுல்ஸ் அப்சார்ப் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த ரெண்டு மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்சிஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடை எடுத்துக்கிறோம். அதை லாங்மேர் ஹின்செல்வுட் மெக்கானிசம்ஸ் மூலமாக எப்படி இதை ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஆக்சிஜன் ஒரு கேட்டலிஸ்ட் மூலமாக 2O அப்சார்ப்டு மாலிகுல் கிடைக்குது. அடுத்து கார்பன் மோனாக்சைடு ஒரு கேஸு, அது ரியாக்ட் ஆகி சி கார்பன் மோனாக்சைடுங்கிற இன்னொரு அப்சார்ப்டு மாலிகுல் கிடைக்குது. இந்த ரெண்டு அப்சார்ப்டு மாலிகுலும் ஒன்று சேர்ந்து CO2ங்கிற ஒரு அப்சார்ப்டு மாலிகுல். இதை டிசால்வ் பண்ணுறப்போ நமக்கு CO2ங்கிற கேஸ் கிடைச்சிடும். அதே போல் சில எக்ஸாம்பிள்ஸ், C2H4 பிளஸ் H2 வந்து C2H6 கிடைக்கும். N2O பிளஸ் H2 நமக்கு N2 அண்ட் வாட்டர் H2O கிடைக்கும். C2H4 பிளஸ் ஹாஃப் ஆக்சிஜன் கிவ்ஸ் CH3CHO. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு சில கமெண்டர்ஸ். ஃபார் டெய்லி அப்டேட்ஸ் ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.